தேவன் கூட வந்தார்னா நம்மளை காத்துக்குவார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்பு நேரிடாது, அவர் என் கூட இருப்பார். பிரியமான சிலருக்கு இப்போ நல்ல அப்பா, அப்பா கூட ஊருக்கு வர்றது பிடிக்கல, ஆனாலும் அப்பா வந்தார்னா இது இதை பார்க்காத, அதை பார்க்காத, இதெல்லாம் வேணாம், இந்த மாதிரி யூடியூப்பில் நோண்டிகிட்டு இருக்காத, திட்டிகிட்டே தொடர் தொடன்னு வருவார், பிடிக்கல. ஆனால் ஒன்றே ஒன்று, அப்பா கூட வந்தார்னா நல்லா வாங்கி தருவார், நல்லா செலவழிப்பார், பார்த்துக்குவார், எல்லாம் அப்பா கவனிச்சிக்குவார். அதனால் அப்பா வரட்டும். அப்படி தான் இன்றைக்கு நம்ம அநேகர் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே ஒழிய, பிரியமால் உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருவரால் பொய் சொல்ல முடியாது, துணிந்து பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்லுகிறவன் பிசாசினுடைய பிள்ளை. பிசாசினுடைய பிள்ளையும் தேவதூதனுடைய வேஷத்தை தரித்திருப்பான். பார்த்தா ஒரு நல்ல விசுவாசி மாதிரி இருப்பான். விசுவாசி அல்ல, விஷ ஊசி. அவன் விசுவாசி அல்ல, அவன் விஷ ஊசி. விசுவாசி மாதிரி நடந்துக்குவான், நானும் பெலிவர்னு சொல்லிக்குவான். பெரிய மாணவர்கள் ஞானஸ்தானம் எடுப்பான். அதனால்தான் இங்கர்சால் கேட்டார், பண்டி குட்டியை தண்ணியில் முக்கி எடுத்தால் நாய்க்குட்டி வந்துருமா, பை டிப்பிங் எ பிக் இன் டு த வாட்டர் கேன் யூ டேக் எ பப் அவுட் அப்படின்னார். அதனால்தான் யோவான் சொன்னார், பிரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், இந்த தண்ணியில் மூழ்கி எடுத்துட்டு எல்லாம் சரியாயிடுமா? பிசாசின் பிள்ளை பிசாசின் பிள்ளையாகவே இருக்கு. தேவனுக்கு பிரியமானதை செய்ய அவனுக்கு மனசில்லை. ஆனால் தேவனை கூட சைடில் வச்சுக்கோங்க, ஊருக மாதிரி இல்லை. பிரியமான முதலாவது என்னுடைய வாஞ்சை தேவன்,